பேர் என்ன, தாய் தந்தை யார் என்ன, காதல் ஒன்று சேரும் என காதல் கோட்டை பட பாடல் வரியை நிஜமாக்கி பிலிப்பைன்ஸ் நாட்டு பெண்ணை கரம் பிடித்த சென்னை இளைஞர். ஆவடி அடுத்த திருமுல்லை வாயில் பகுதியைச் சேர்ந்த இளைஞர் கலையரசன். சற்று மாற்றுத்திறனாளியான இவர் கடந்த 2020 பிலிப்பைன்ஸ் நாட்டில் ஐடி நிறுவனத்தில் பணிபுரிய சென்றிருந்தார். அவர் தங்கியிருந்த இடத்திற்கு அருகே வசித்து வரும் பிலிப்பைன்ஸ் நாட்டைச் சேர்ந்த ஈவலின் கோபெல் என்ற பெண்ணுடன் பழக்கம் ஏற்பட்டது. இந்த பழக்கம் நாளடைவில் காதலாக மலர்ந்தது. இந்த நிலையில் கலையரசன் வேலை மாற்றம் காரணமாக 2021 சென்னைக்கு திரும்பினார். இருந்த போதிலும் முகநூல், வாட்ஸ்அப் போன்ற இணையதள செயலி மூலம் இவர்களது காதல் தொடர்ந்தது. இதையடுத்து இருவரும் திருமணம் செய்து கொள்ள முடிவு செய்தனர். இது பற்றி அவர்கள் இரண்டு பேரும் தங்களின் பெற்றோர்களிடம் சம்மதம் கேட்டனர். அவர்களின் காதலுக்கு இரு வீட்டாரின் பெற்றோரும் பச்சை கொடி காட்டினர். இதனால் மகிழ்ச்சியடைந்த காதல் ஜோடியினர் முறைப்படி திருமணம் செய்து கொள்ள முடிவு செய்தனர். அதுவும் தமிழர் கலாச்சார முறைப்படி திருமணம் செய்து கொள்ள ஈவலின் கோப்பையில் விரும்பினார். இதையடுத்து தமிழ்நாட்டு கலாச்சாரப்படி சட்ட ரீதியாக பத்திரப்பதிவு அலுவலகத்தில் திருமண பதிவு செய்தனர். பின்னர் திருமணம் தமிழ் முறைப்படி கைலாய வாத்தியம் முழங்க சென்னை அடுத்த ஆவடி திருமுல்லை வாயில் தனியார் திருமண மண்டபத்தில் நடைபெற்றது. தமிழ் கலாச்சாரப்படி மணமகன் பட்டு வேட்டி சட்டை அணிந்தும் மணமகள் பட்டுச்சேலை நகைகள் அணிந்து வந்து மணமேடையில் அமர்ந்திருந்தனர். பிறகு வேத மந்திரங்கள் முழங்க மணமகன் மணமகள் கழுத்தில் தாலி கட்டினார். அப்போது அவர்களுக்கு உறவினர்கள் நண்பர்கள் வாழ்த்து தெரிவித்தனர். மேலும் மணமகள் பெற்றோர் வர முடியாததால் அவர்களுக்கு முகநூல் மூலம் லைவ் வீடியோ காண்பிக்கப்பட்டது. அவர்கள் இணையதளம் மூலமாக வாழ்த்து தெரிவித்தனர். தேசம் கடந்து மலர்ந்த காதல் திருமணத்தில் முடிந்துள்ளதை பார்த்து அவர்களது உறவினர்கள் நிகழ்ச்சி அடைந்தனர். பொதுவாக தமிழ் முறைப்படி திருமணம் என்றால் பெண் வீட்டார் மற்றும் மாப்பிள்ளை வீட்டார் இரு குடும்பத்தினரும் ஒன்றாக சேர்ந்து உறவினர்களுடன் திருமணத்தை நடத்தி மகிழ்வர். ஆனால் இவர்களுடைய காதல் ஒரு வித்தியாசமானது. ஈவலின் கோப்பையில் தான் காதலித்தவர் மாற்றுத்திறனாளி என தெரிந்தும் ஆடம்பர வாழ்க்கையை விட்டுவிட்டு காதலுக்காக இவரை திருமணம் செய்தார். இந்த திருமணத்திற்கு திருமண பெண் பெற்றோர்கள் பிலிப்பைன்ஸ் நாட்டிலிருந்து இந்திய தேசம் வருவதற்கு விசா கிடைக்கவில்லை. ஆனால் காதலுக்கு முக்கியத்துவம் கொடுத்து பெண்ணுக்கு மட்டும் விசா கொடுத்து விடுங்கள் என முயற்சி செய்து அனுப்பி வைத்தனர். இந்த திருமணத்தில் மாப்பிள்ளை சொந்தங்கள் கலந்து கொண்ட நிலையில் பிலிப்பைன்ஸ் நாட்டிலிருந்து வந்த பெண்ணுக்கு இங்கு யாரும் இல்லை என்று கவலைப்படாத அளவிற்கு மாப்பிள்ளையுடைய பெற்றோர்கள் உறவினர்கள் பிரிந்து தாங்கள் பெண் சொந்தம் என கூறி கடல் கடந்து வந்த பெண்ணிற்கு கண் கலங்க திருமணத்தை நடத்தி வைத்து அழகு பார்த்த சம்பவம் நிகழ்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. புதிய தலைமுறை சேனலை யூடியூப்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. புதிய தலைமுறை சோஷியல் மீடியா ஹேண்டில்ஸ் ஃபாலோ பண்ணுங்க. புதிய தலைமுறை ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்க. டிஜிட்டல் தளங்களில் புதிய தலைமுறை எங்கேயும் எப்போதும்.